மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறதுல மன மகிழ்ச்சிங்க. இந்த நாளுக்குரிய நம்ம தியானம் சிறிய குறித்து நாம் பார்க்க போறோம். இந்த உலகத்திலே நம் முதலாவது சிறி, தேவனால் உருவாக்கப்பட்ட சிறி, ரொம்ப பியூட்டிஃபுல்லான சிறி யோவாங்க. அவங்கள குறித்து ஒரு இரண்டு காரியங்கள் நம்ம பார்ப்போம். முதலாவது காரியம், அவங்க தேவன் சொன்ன ரகசியத்தை சர்ப்பத்துக்கு அவங்க சொன்னது. முதலாவது காரியம், நம்ம பேச்சு ஜாகிரதையா இருக்கணும் ஒவ்வொரு ஸ்திரீகளுக்கும் என்பதை தேவன் இங்க வெளிப்படுத்துறாருங்க. நம்ம பேச வேண்டிய காரியங்களே பேசணும், தேவையில்லாத காரியங்களை பேசும்போது பிரச்சனை உருவாகுது, பாவம் அங்கு உண்டாகுது. யோவாலிங்க பார்க்கும் போது சாத்தான் கேட்டது ஒன்று, இவங்க தேவன் சொன்ன ரகசியத்தை சாத்தானுக்கு அங்க சொல்றாங்க. அங்க சொன்ன உடனே சாத்தான் அது மூலியமா தொடர்ந்து இந்த கனியை புசிங்க, அவங்க கண்கள் திறக்கப்படும் சொல்லி அவருடைய மனதை மாற்றுகிறதை பார்க்கிறோம். இவங்க சாப்பிட்டது மாத்திரம் இல்ல, தன் கணவனுக்கும் கொடுக்கறாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல மனைவி செய்கிற தவறு, மனைவி செய்கிற காரியங்கள் தன் கணவனுக்கும் பாதிப்பு உண்டாகிறது என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா இருவர் இல்ல, ஒரே சரீரமாய் நாம் பார்க்கிறோம். இங்க யோவால் வந்து எப்படி வந்தாங்களா, தேவன் உருவாக்கி கொண்டு வந்தாராங்க. ஆதாம் தனிமா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தேவனே செய்து வச்ச திருமணம், நம் முதல் திருமணம் ஆதாம் யோவால். ஒவ்வொரு வாலிபருக்கு முன்மாதிரியாய் பார்க்கிறோம். திருமணம் செய்து வைக்க பெற்றோருக்கான வாய்ப்பு தரணும் என்பதில் இங்க பார்க்கிறோம். யோவால் இந்த பேச்சு மூலமாய் உருவான காரியம் என்னாகுதான், தேவன் சபிக்கிறார். இந்த பேச்சு மூலமா என்ன காரியம் ஆனதான், இங்க இந்த குளிர்ச்சியான நேரத்தில் தேவன் உலாவும் போது அந்த சத்தத்தை கேட்டு ஆதாம் யோவாலும் அவருடைய சமூகத்தை விட்டு ஒளிந்து கொள்கிறாங்க. நீ தேவனுடைய சமூகத்தை விட்டு விலக காரணம் உன் பேச்சு, தேவன் சமூகத்தை விட்டு நம்ம ஓடி ஒளிய காரணம் நம்மளுடைய பேச்சு, ஆனா பாவம் தாங்க. தேவன் உணர்த்துகிறார், இந்த பேச்சு கரெக்டா இருக்கா, குடும்பத்துல சமாதானம் இருக்கும், உறவுகளில் சமாதானம் இருக்கும், சொந்த பந்தங்களில் சமாதானம் இருக்கும். இரண்டாவது பார்க்கிறோம் ஆசை. இங்க பார்க்கும்போது ஆதியாகமம் 3:16 கடைசி வரிகளை வாசிப்போம். உன் ஆசை உன் புருஷனை பற்றியிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். ஆமாங்க, மனிதனுடைய ஆசை புருஷனை பற்றி இருக்குமாங்க. ஒவ்வொரு குடும்பத்துல அந்த ஆசை என்னாகுதான், கடன் கொள்ள போகிறது, தேவைகளுக்கு அநேகமான செலவுகள் ஆகிறது. ஆசை எப்ப அதிகமாகிறதோ அந்த சமாதானம் இருக்காதுங்க. ரெண்டு காரியங்களை பார்த்தோம், ஒன்று பேச்சு, இரண்டாவது ஆசை. இந்த ரெண்டு காரியங்களும் நம்மில் இருக்க கூடாது என்பதை கிளியராக ஏவாள் மூலியமா நம்ம அறிந்து கொண்டோம். 3:20 சொல்கிறது, ஆதாம் தன் மனைவிக்கு பெயரிட்டாராங்க யோவாள் என்று. யோவாள் அவங்களுடைய கேரக்டர் பார்க்கும் போது இந்த பூமியில ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாயாய் நம்ம பார்க்கிறோங்க. இந்த டிஎன்ஏ இப்போ செக் பண்ண கூட நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, ஒரே ஒரு குடும்பம் தான் ஆதாம் யோவாள் மூலியமாய் நம்ம உலகமே வந்ததுங்க. ஆமா, அந்த டிஎன்ஏ செக் பண்ண கண்டிப்பா நமக்கு தெரிய வரும், ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாய் என்ற 3:20 நம்ம பார்க்கிறோங்க. அவர் கனி கொடுக்கிற மரமாய் தேவன் ஆசீர்வதிக்கிறாங்க. முதலாவது நாம் பார்க்கிறோம் ஆதாமோட இந்த சர்ப்பம் பேசின மாதிரி எந்த வசனமும் குறிப்பிடலைங்க. மனைவி எப்போ அவங்க வர்றார்களோ, யோவால் எப்போ உருவாக்கப்படுகிறார்களோ, அங்க பலவீன பாண்டத்தை அறிந்து அந்த சர்ப்பம் தந்திரமாய் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். சாத்தான் கூட குடும்பத்துல மனைவி அவன் மூலியமா தான் தந்திரமாய் கிரியை செய்கிறான். ஒன்று பேச்சு, இன்னொன்று ஆசை. இந்த ரெண்டுமே ஒவ்வொரு குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்குற காரியங்களா நம்ம பார்க்கிறோம். நம்ம பலவீனமாய் இருப்பது சாத்தான் அறிந்து தந்திரமாய் கிரியை செய்கிறான். இது ஒரே ஒரு வழி, கிறிஸ்துக்குள்ள நம்ம கட்டப்படணும், கிறிஸ்துக்குள்ள நீ இணைக்கப்படணும், கிறிஸ்துவின் சத்தத்தை நீ கேட்கணும், கிறிஸ்துவை விட்டு விலகாது இருக்கிற காரியம் நமக்குள்ள இருக்கணும். அதுக்கு நெக்ஸ்ட் தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை பார்க்கிறோம். 21 வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும்
தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவங்க இருவருக்கும் ட்ரெஸ் ஆண்டவர் அங்க ஆயத்தம் பண்றாருங்க. இந்த ட்ரெஸ் கூட வெரி இம்பார்ட்டன்ட்ங்க. குடும்பத்துல ட்ரெஸ் எப்படி போடணும்? ஒரு ஸ்திரீயானவள் தன் ஆடையிலே ஒரு தாயாய் காணப்படணுங்க. பாருங்க, உலகத்துல எத்தனையோ பேர் உண்டு இல்லையா? மதர் தெரசா பார்க்கும்போது எவ்வளவு ரெஸ்பெக்டபுளா, அவங்க ட்ரெஸ் கோடை பார்க்கும்போது எத்தனை ஒரு ரெஸ்பெக்ட் வருதுங்க. ஒரு தாயாய் நம்ம பார்க்கிறோமே. அன்பான சகோதரியே, நம்ம ஆடை கூட தேவனுக்கு விருப்பமா இருக்கணுங்க. நீ இருந்தாதான் நம்முடைய பிள்ளைகளும் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த காலங்களில் எப்படி இருக்கு நம்ம ட்ரெஸ் கோடு? ஆலயத்துல நம்ம எப்படி போடுகிறோம் ட்ரெஸ் கோடு? ஒரு வாட்டி யோசித்து பாருங்க. நியூஸ்ல பார்த்தோம், ஆலயங்களில லெகின்ஸ் போடக்கூடாது என்பது தமிழ்நாட்டில் சட்டத்தை போட்டார்களாம். அது உண்மை எத்தனை பாருங்க. நம்முடைய ஆலயம், தேவ ஆலயங்களில் எப்படி இருக்கிறோம், ட்ரெஸ் கோடு எப்படி இருக்கு? மாற்றிக்கொள்ளவும், தேவனுக்கு பிரியமா ஜீவிப்போம், முன்மாதிரியா ஜீவிப்போம். தேவனுடைய சாபத்துக்கு ஆளாகாமல் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற கிருபை தர வேண்டுமாய் வேண்டுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். முதலாவது ஸ்ரீ யோவான், எல்லாருக்கும் தாயா நீங்க உருவாக்குனீங்களே. முன்மாதிரியா எப்படி இருக்கணும், எப்படி இருக்க கூடாது என்பதை வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். பேச்சையும் ஆசையும் ஒவ்வொரு காரியங்களும் அன்றுவரே உங்களுக்கு பிரியமா ஜீவிக்கும்படி செய்வீராக. எல்லாம் தடைகளை உடைப்பீராக. இதோ எங்களுடைய சகோதரிகள் குடும்பங்களில் அன்றுவரே பேச்சு மூலியமாய் ஆசைகள் மூலியமாய் உருவாகிற பிரச்சனைகளுக்கு விடுதலை செய்யும் இயேசுவின் நாமத்தினால். உங்களுடைய சித்தமானதை பேசும்படி, சித்தமானதை ஆசிக்கும்படி, சித்தமான காரியங்களே செய்யும்படி அப்பா உடைய வேலை போடும். தடைகளை ஒடியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.